அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, வணக்கம். ஸோ அனைவருமே எதிர்பார்த்த இந்த ரேஷன்கடை தேர்வு முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன்கடை தேர்வு முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிரடியாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை நாளைக்கு வந்து மாவட்ட வரையாக அப்டேட் ஆகும் அப்படின்னு சட் மூணு வந்து ஸோ தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து அப்டேட் வந்து ஸோ பண்ண போகிறாங்க, இதில் வந்து யாரெல்லாம் சலி பண்ணியிருக்காங்க, ஸோ எதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க, இதில் வந்து யாருக்கெல்லாம் ஸோ முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை கொடுத்து எல்லாருமே ஒரு பெரிய டவுட் வந்து இருக்கு இல்லையா. ஸோ நம்மளுக்கு வந்து ஜிஓத்தருக்குள்ளே நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஸோ கொடுக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து குடிச்சவங்க வந்து கொடுக்குறாங்களா அப்படின்னு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்மோல வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிக்காக தான் ஸோ ஆல்மோஸ்ட் அனைத்து மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம் இல்லையா. அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக வந்து அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வெயிட் பண்ணி ஸோ பார்த்துருக்கோம், அப்டேட் வந்து இது கொடுக்கல இல்லையா. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து ஸோ நாளைக்கு வந்து மாவட்ட வரையாக வந்து மீதி இருக்கிற மாவட்டங்கள் எல்லாருமே அப்டேட் ஆகலாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. அதனால் நாளைக்கு ஒரு இரண்டு மூன்று மாவட்டங்களில் ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நாளைக்கு வந்து யாருக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த தேனி, தருமபுரி, வேலூர் ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு வந்து இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து ஒரு கூட்டுறவு சங்க தரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகவலும் வந்து வெளியே இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு ஸோ நாளைக்கு வந்து அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. ஆனால் இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதனால் வந்து அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ எதனால் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் கொஞ்சம் டிலே பண்ணியிருக்காங்க, அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் டிலே ஆகுது அப்படின்னா ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக நம்மளுக்கு வந்து இப்போ தான் ஷார்ட்லிஸ்ட் ரெடி பண்ணி தான் ஸோ ஒவ்வொரு மாவட்டமாக வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எந்த நிலைமையில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ண கொஞ்சம் டிலே ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரை அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த ரிசல்ட் எல்லாம் எல்லாருமே ஸோ நேர்மையாக தான் எடுத்திருக்காங்களா, தகுதியான தான் எடுத்திருக்காங்களா அப்படின்னு எல்லாருமே டவுட்டும் இருக்குது. ஸோ அதான் நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது வந்து செலக்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐந்தாயிரம் பேர் விசாரித்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கனாலே ஸோ அவங்க வந்து தகுதியான தான் எடுத்திருக்காங்களா, நேர்மையை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸோ தகுதியான தான், நேர்மையான முறையில் தான் ஸோ அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தகுதியான வந்து எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து நேர்முகத் தேர்வு வந்து அட்டன் பண்ணிங்க இல்லையா. ஸோ அது மூலமாக தான் எல்லாருமே ஸோ எடுத்திருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணிங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை. ஸோ ஏன்னா எல்லாமே மக்கள்கிட்ட வந்து பேசணும் இல்லையா, அதுக்கான தகுதிகள் பொறுமைகள் எல்லாமே உங்கள்கிட்ட வந்து இருக்கா அப்படின்னு வந்து எதிர்பார்த்துருப்பாங்க. ஸோ உங்கள் தகுதிகள் எல்லாமே பொறுமைகள் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் இந்த ரிசல்ட்டில் உங்களுடைய நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.